ஏதாச்சும் கொடுத்து அனுப்பாங்க. அந்த ஏதாச்சும் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணல. புளிசாதம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சாப்பாடு ரெண்டு தடவை மூணு தடவை கூட வாங்குங்கக்கா, நிரம்பி வழியுதுனாக்கா சாப்பாடு கட் பண்ணக்கூடாது. பஸ்ஸு கக்கூஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. என்னடா பண்ணணும் தெரியும் சாப்பாடு போட்டீங்க, இப்போ என்னடா சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வீட்டில் போய் சொன்னால் பிளேட்ஸ் வந்து இங்கே வச்சுருங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா போட்டு வச்சிடறோம், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப நஷ்டம் இல்லையே, எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தீங்கல்ல, அதுக்கப்புறமா அந்த டிகிரி முடிக்கவில்லையே அந்த சாப்பாடு கண்டினியூ பண்ணலாமே. பஸ்ஸு எடுக்கிறது தான் நாங்கள் கேட்குறோம், நாங்கள் நான் வெளியேருந்து சுற்றிட்டு வந்து சாப்பாடு போடுங்கன்னு கேட்குறோம். ஹலோ, வெல்கம் டு பாஸ் வீடியோ, நான் அன்பு பாலமுனுசாமி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூல் சாப்பாடு பற்றி பேச போகிறோம். இப்போ ரீசெண்டாக அவங்க தினமலம் அப்புறம் வந்து சீமான் இவங்கெல்லாம் வந்து பேசினாங்க டபுள் சாப்பாடு டபுள் சாப்பாடு சொல்கிறேன். ஆனால் நம்ம வந்து இதில் சிங்கிள் சாப்பாடு சாப்பிட்ருக்கோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வருஷம் சாப்பிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது சாப்பாட முக்கியத்துவத்தை வந்து யாராச்சும் உங்களுக்கு சொல்லணும்ல, அதில் பயன்பெற்றவங்க சொல்லணும்ல, மற்றவங்கெல்லாம் சொல்கிறத விட பயன்பெற்றவங்க சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்றதுனால வந்து இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு 1வது 5வது வீடியோ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, சீமான் கூட சொல்லியிருந்தார்ல, குழந்தைகள் வந்து யாருமே பட்டினி அனுப்ப மாட்டாங்க, ஏதாச்சும் கொடுத்து தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கண்டிப்பாக ஏதாச்சும் கொடுத்து தான் அனுப்புவாங்க. அந்த ஏதாச்சும் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணல. ஏதாச்சும் என்ன உங்களுடைய பார்வையில் ஏதாச்சும் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஆனால் எங்களுடைய பார்வையில் நாங்கள் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு வந்ததில்ல. நாங்கள் என்ன சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, நைட்டில் என்ன சாப்பிட்டோமோ அது மீந்து இருக்கும், அந்த மீதியை தான் காலையில் கஞ்சியாகவும் இல்லை நைட்டில் சாம்பார் வச்சு தான் சாம்பாரையும் ஊற்றிட்டு சாப்பிட்டு வருவோம். சரி, இதெல்லாம் நம்ம பிரச்சனை, நைட்டு நைட் சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இதெல்லாம் பிரச்சனைனாக்கா எறும்புக்கு தான் பிரச்சனை. நைட் சமைச்சு வச்சானாக்கா இந்த சிகப்பு எறும்பு இருக்குல்ல, அது என்ன பண்ணுனாக்கா சாப்பாடுலேயும் போய் வந்துடும், அதுக்கப்புறம் சாம்பார்லேயும் போய் வந்துடும். காலையில் சாம்பார் எடுத்து பார்த்தா சோறும் எறும்பாக இருக்கும், சாப்பாட்டில் வந்து எறும்பு வந்து உள்ளே போயிட்டுருக்கும். என்ன பண்ணுனாக்கா சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி சாப்பாடு கழுவி கீழே, அதாவது அந்த எருமெல்லாம் வடிகட்டிட்டு அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு வரும். சாம்பார் என்ன பண்ணோம், அதே போல் தான் பண்ணணும். நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, துணியில் வச்சு வடிகட்டுறது, அது போல் இல்லை ஒவ்வொரு எறும்பாக பொறுக்கி பொறுக்கி போட்டு, சரி எறும்புகள் கம்மியாக இருந்தால் சாம்பாரில் சாம்பார் சாதம், எறும்புகள் வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணோம்னாக்கா இந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி அப்படியே எறும்புகள் ஒன்று ரெண்டு வரும். என்ன சொல்லணும், வீட்டில் சாப்பிட்றா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவாங்க. ஸோ அது போல் இருக்கிற ஒரு உணவு சாப்பிட்டு தான் வரும். உடனே நீங்கள் சீமான மாதிரி ஆளுங்க சொல்லுங்கள், கஞ்சி வந்து இவ்வளோ பெரிய உணவு தெரியுமா, அந்த உணவில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அது யாரும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லதில்லை ஆனால், பட் இந்த கவர்மெண்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொருத்துக்கும் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்குது, குழந்தைங்களுக்கு இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு 5 பிளான் வச்சு கவர்மெண்ட் கொடுக்குதில்ல, இந்த கவர்மெண்ட் கொடுக்குற இந்த சாப்பாடு அந்த எறும்பு மூச்சை கஞ்சியை குச்சிட்டு வர பசங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். இப்போ வந்து நம்மளோட சிங்கிள் சாப்பாடு அந்த மேட்ருக்கு வரும், அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தாக்கா சாப்பாடில் என்னென்ன இருக்குன்னு தான் முள்ளங்கி இருக்கும்பா, கண்டிப்பாக முள்ளங்கி, அப்புறம் வந்து இருக்குல்லாம் முருங்கை இலை போட்டு ஒரு சாம்பார் சூப்பராகும். புளிசாதம், புளிசாதம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். புளிசாதம் எப்போ போடுவாங்கனாக்கா அந்த ஸ்பெஷலாக வந்து இந்த ஹாஃப் டே விடுவாங்கள்ல, இந்த ஹாஃப் டே சினாரியோவில் வந்து புளிசோறு சாப்பிடலாம். எப்போச்சும் உங்களுக்கு புளிசோறு போட்டாங்கன்னா அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், இன்னைக்கு வந்து ஸ்கூல் வந்து ஒரு மணி நேரம் முன்னாடி விட்டுருவாங்க, இல்லை வந்து 2 மணிக்கு விட்டுருவாங்க, 3 மணிக்கு விட்டுருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரூமரெல்லாம் கிளம்பிடும் இன்கேஸ் புளிசோறு போட ஆரம்பித்தாங்களே. ஸோ அந்தளவுக்கு வந்து புளிசோருக்கும் ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது. அப்புறம் வந்து 6வதுலேருந்து 10வது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நாகவேடி ஸ்கூலில் படிக்கிறோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் நேற்றுக்கு அந்த ஸ்கூலில் என்னன்னாக்கா பெல் அடித்தோடனே அவ்வளோ பேர் போய் நிற்கணும். அதாவது நம்ம 1வதுலேருந்து 5வது வெளியும் படித்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எஸ்சி எஸ்டி மட்டும்தான், நாங்கள் மட்டும் தான் ஒரு 15 பேர் இருப்போன்னு வச்சிங்கன்னா நாங்கள் மட்டும் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5வதுலேருந்து 10வது வெளியும் அவ்வளோ பேர் லைன், 3 லைன் 4 லைன் பேரலாக போகும். இங்கே என்ன மேட்டர்னாக்கா சாப்பாடு 2 தடவை 3 தடவை கூட வாங்குவோம், ஏதாச்சும் கொடுத்து அனுப்பாங்க. அந்த ஏதாச்சும் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணல, அதாவது எக்ஸ்ட்ரா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் கூட வந்து கொஞ்சம் பெரியவங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது 9வது படிக்கிறவங்க 10வது படிக்கிறவங்க இருப்பாங்க, நாங்கள் வந்து 6வது 7வதுன்னா நாங்கள் ஜூனியர். அதே போல் வந்து நாங்கள் 9வது 10வது 10வது படிக்கும்போது சின்ன பசங்க வந்து அவங்க சாப்பாடு ஷேர் பண்ணிக்குவாங்க, 2 தடவை 3 தடவை போய் நின்னா கூட போடுவாங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டா இவங்க இப்போ சொல்கிறாங்கல்ல கக்கூஸ் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது கக்கூஸ் நிரம்பி வழிஞ்சிச்சு இல்லை இல்லை, அப்போ கக்கூஸ் நிரம்பி வழியில் என்ன ப்ராப்ளம்னாக்கா, எனக்கு கக்கூஸ் கிடையாது, பக்கத்து
இருக்கிற நிலங்கள், கலகா கொல்லியோ இல்லை கரும்பு கொல்லியோ இல்லை வயல்வெளியோ, அதான் கொஞ்சம் நிரம்பிச்சு. அங்கே போயிட்டு டீச்சர்ஸ் கிட்ட கேட்டோம்னாக்கா அவனும் பர்மிஷன் தருவாங்க. இப்போ வெளியே போய் ஒரு ஜாலியாக கக்கூஸ் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்து ஸ்கூலுக்குள்ளே வருவோம். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்ச் பேட்சாக போவோம். அப்போ வந்து எந்த ஒரு ஸ்கூல் டீச்சரும் பசங்க கக்கூஸ் போகிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இன்கேஸ் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சாப்பாடு கட் பண்ணியிருப்பாங்களா? சாப்பாடும் கட் பண்ணிப்பாங்க, அட்லீஸ்ட் சாப்பாடோட குவாலிட்டியான கட் பண்ணிப்பாங்க. நான் கவர்மெண்ட் வந்து அதை செய்யலை. ஸோ அப்போது அங்கே இருக்க ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் இங்கே இப்போ இருக்கிற தற்கூறிகளுக்கு வந்து அது ஏன் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு கன்சர்னாக இருந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நாலு கக்கூஸ் இருந்துச்சுனாக்கா அங்கே எட்டு கக்கூஸாக மாற்றணும். சரியா, கக்கூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நிரம்பி வழியுதுனாக்கா சாப்பாடு கட் பண்ணக்கூடாது, பஸ்ஸு கக்கூஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பேரலாக கக்கூஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பசங்க போயிட்டு நிம்மதியாக வந்து படிக்கிட்டோம், அவ்வளோ கன்சர்ன் இருந்தோம். சரியா, அப்படி தான் நம்ம பண்ணணும். பத்தாவது முடிச்சுட்டு பன்னெண்டாவது போகிறோம். பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா பணப்பாக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கே வந்து நிறைய பேர் இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்லேயே வந்து 60 பேர்கிட்ட இருப்போம். அப்போது வந்து ஸ்கூல் பெல் அடிக்கிறாங்க. இப்போ போய் பார்த்தா +2, +1, +2 ஆளே இல்லை, யாருமே லைனில் நிற்கல. எல்லாம் பார்த்தா சின்ன பசங்க, ஆறாவதுலேருந்து பத்தாவது இல்லையும் பசங்க அடிக்கிற பசங்க மட்டும் இருக்காங்க. 11வது 12வது பசங்களே கிடையாது. ஃபஸ்ட் நாள் போய் நிற்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஆயம்மா சொல்கிறாங்க, இப்போ தம்பிகளாம் நீங்கள் வந்து சாப்பாடு வேணும்னாக்கா ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க, நாங்கள் உங்களுக்கு சேர்த்து அடிஷனல் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைனில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நீங்கள் குவாலிட்டி ரொம்ப கம்மி, நீங்கள் பெரிய பசங்க வேறு. அதனால் என்ன பண்ணுங்கள், பிளேட்ஸ் வந்து இங்கே வச்சுருங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா போட்டு வச்சிடறோம், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா தான் இருந்தது, ஏன்னா நாங்கள் நிற்கிறது ஒரு 5 பேர் தான் நிற்போம்னு வச்சுக்கலாம், 5 பேர் 6 பேர் அங்கே போய் வச்சிருந்தோம், நாங்கள் போட்டு தந்துடுவாங்க, எதுவுமே வச்சிருவோம். மீதி இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சாப்பிட தருவாங்க. நம்ம அதை பற்றி ஒரி பண்ணது கிடையாது. நம்ம ஸ்கூல் சாப்பாடு தான் வந்து +2லேயும் சாப்பிட்டோம், நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, நல்லா அனுபவிச்சோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து டிப்ளமோவில் போகிறோம். டிப்ளமோ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பக்தச்சலம் பாலிடெக்னிக்கில் போவோம் டிப்ளமோ. அங்கே போய் பார்த்தா சாப்பாடு வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், என்னடா 12வதுலேயும் சாப்பாடு போட்டிங்க, இப்போ என்னடா சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வீட்டில் போய் சொன்னால் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ என்னன்னாக்கா, நம்ம வீட்டில் சாப்பாட்டில் வந்து புளி சாதம், அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும், தக்காளி சாதம், ஓகேவா? இது மூணு தான் மாற்றி மாற்றி இருக்கும். நம்ம ஸ்கூல் சாப்பாடு வந்து எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சே ஸ்கூல் சாப்பாடு இருந்துருக்கலாமே, விதம் விதமாக டெய்லி சூடாக சாப்பிட்டு இருந்துருக்கலாம். இதுனாக்கா காலையில் வந்து நம்மளோட காலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:00, அதுவும் காஞ்சிபுரத்தில். நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்து 40 கிலோமீட்டராகவே. காஞ்சிபுரத்துக்கு வரணும்னாக்கா 6 மணிக்கு எழுந்துட்டு 6 மணிலேருந்து 7 மணி வரையிலையும் சைக்கிளில் ட்ராவல் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 7 மணிக்கு ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லிஃப்ட்டு கேட்டு காலேஜுக்கு போனோம். இது எல்லாமே 3 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடணும். சரியா, இந்த ப்ராசஸில் வந்து டெய்லி பண்ணணும். அப்படி பண்ணும்போது வந்து 6 மணிக்கு செஞ்ச சாப்பாடு இங்கே கிட்டத்தட்ட 1 மணிக்கு சாப்பிடுவோம். அதே தான் வந்து இன்ஜினியரிங்லாம் கண்டினியூ ஆகுது, இன்ஜினியரிங்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ வந்து கஞ்சம் கூட இருக்கிறது எத்தனை சாப்பிடணும்னு வச்சுக்கேன். இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, +2 இல்லையே எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தீங்கள, அதுக்கப்புறமா அந்த டிகிரி முடிக்கலையே அந்த சாப்பாடு கண்டினியூ பண்ணலாமே பாஸு, என்ன உங்களுக்கு பிரச்சனை? தயவுசெய்து அதை கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த எங்களை டிகிரி இல்லையே அப்படியே கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ என்ன படிச்சுட்டு போனாங்க, கொடுங்க பாஸு, சாப்பாடு தானே போட்டு விடுங்க. என்ன போயிடுது இப்போது, கவர்மெண்ட்டு தானே படிக்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் நான் வெளியேருந்து சுற்றிட்டு வந்து சாப்பாடு போடுங்கன்னு கேட்குறோம். +2 படிக்கும்போது நானே சொன்னேன், +2 படிக்கும்போது 60 பேர் இருந்தாக்கா வெறும் 5 பேர் தான் வாங்கி சாப்பிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு காலேஜஸில் இது போல் ஸ்கீம் கொண்டு வந்தீங்கனாக்கா அதில் நிறைய பேர் வந்து வெளியே போய் சாப்பிட்டோனாக்கா இருக்கிற ஒரு 10% 20% இல்லாதவங்க வந்து சாப்பிட்டு அதால் கொஞ்சம் முன்னுக்கு வருவான்ல. சரியா, ஸோ இது வைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தார்மீக உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா, யூஎஸ்எல் நான் பார்க்குறேன். இங்கே வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸே கிடையாது, +2லேயும் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். ஸ்கூல்ஸ் பஸ்ஸஸ் வந்து இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம்னாக்கா, உங்களுக்கு வறுமைக்கோட்டு கீழே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 வேளை சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட்டு +சாப்பாடு இவங்களே ஸ்பான்சர் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் லீவில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லீவில் போகிற நாட்களிலும் உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்க பண்ணுறாங்க. இன்கேஸ் வறுமை கோட்டைக்கு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபேமிலிக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சாப்பாடு முதல் கொண்டு சாப்பாடு, கரண்ட் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, மெடிக்கல் பில்லு, அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ரெண்ட்டு, எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்கீமும் இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரன் பண்ணுது. இது எல்லாமே எதுக்குனாக்கா வறுமை நிலையில் இருக்கிறவால கையை பிடிச்சி மேலே தோக்கத்து. உலகத்தில் நம்பர் ஒன் நாடு, இங்கேயே வந்து கவர்மெண்ட் வந்து இல்லாதவங்களுக்கு வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க வந்து இவ்வளோ கை கொடுத்து தூக்கி விடுது. ஸோ அப்படின்னும்போது தமிழ்நாட்டில் நம்ம வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் பண்ணுற ஸ்கீம்ஸ் எல்லாம் வெரி குட், ஃபேன்டாஸ்டிக். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகள், நான் தற்கொலைகள் பேசுகிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் சோர்வடைய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்கீம்ஸ் வந்து தயவு செஞ்சு இன்னும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அதுதான் என்னுடைய கோரிக்கை. தயவு செஞ்சு இந்த மதிய உணவு திட்டத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து இந்த பேச்சுலர் டிகிரி இருக்குல்ல, ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்கிற வேண்டிய மனசு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். தெரியும் இது ஒரு பெரிய கோரிக்கை தான், பட் யார் செய்கிறாலும் அவங்க நோக்கி தானே வைக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பை.